சார், இன்னைக்குள்ள இளைஞன்ட அறிவு இருக்கோ இல்லையோ, அழகு இருக்கோ இல்லையோ, திறமை இருக்கோ இல்லையோ, ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் இருக்கு சார், குசும்பு. ஆமா, அது என்ன என்ன வித்தியாசம்? உடனே பையன் சொல்லுகான், சார் நீங்க என் மேல வச்சிருக்கிறது அன்பு, நான் உங்க மகன் மேல வச்சிருக்கிறது காதல் சார் அப்படிங்கிறான். எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பையன் சார், நம்ம சுதீர் அளவு இருப்பான், டெய்லி மேக்ஸ் தப்பு தப்பா பண்ணிட்டு போனான். நான் கூப்பிட்டேன், தம்பி இது தப்பு அப்படின்னு சரியா சொல்லி கொடுத்தேன். அடுத்த நாளும் தப்பா வசா பண்ணிட்டு போனான். இப்படி மூணு நாளா தப்பு தப்பா பண்ணிட்டு போனான். மூணு நாள் கூப்பிட்டேன், மண்டையில ஒரு தட்டு. டேய், உனக்குதான் நான் மூணு நாளா சரியா சொல்லி தந்தாச்சுலா, பிறகு ஏன்டா நீ தப்பு தப்பா பண்ணிட்டு போற? அது வேற ஒண்ணு இல்லனே, நான் மேக்ஸ தப்பா பண்ணிட்டு போனாதான் எங்க வனஜா டீச்சர் என் கண்ணத்தை பிடிச்சு கில்லுவாங்கிறான். இப்படிப்பட்ட இளைஞர்களை பார்க்கும்போதுதான் சார் எனக்கு சிரிப்பா வருது. இதாவது பரவாயில்ல சார், சில பிள்ளைங்க எங்க வீட்டு பக்கத்துல இருந்து அன்னைக்கு ரெண்டு பிள்ளைங்க உட்காந்து குசு 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 குசுன்னு பேசிட்டு இருக்கு. எப்போ ரெண்டு மூணு பிள்ளைங்க உட்காந்து குசு குசுன்னு பேசுகோ, அப்பமே அங்க எவனோ ஒருத்தன் கவர போறான்னு அர்த்தம். அந்த பிள்ளை சொல்லுகா, எடி உனக்கு ரோஜா வாசனை பிடிக்குமா இல்ல மல்லி வாசனை பிடிக்குமான்னு கேக்குறா. உடனே அவ சொல்லுகா, எனக்கு ரோஜா எனக்கு ரெண்டையுமே பிடிக்காது, நம்ம வீட்டுக்கு ஏத்தால இருக்கான சீனி வாசன் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறா. சார் நைட்டின்னு ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கான், இருபதும் நைட்டிய போட்டுக்கு அறுபதும் நைட்டிய போட்டுக்கு, எது இருபது எது அறுபதுன்னு வித்தியாசமே தெரியல. சார் நீங்க நினைக்கலாம் இருபது நைட்டிய போட்டா என்ன, அறுபது நைட்டிய போட்டான்னு உங்களுக்கு கேள்வி எல்லாம் மாமியாருக்கு பதினாறு மூல சேலையை நீக்கி மிடி சுடிதார் அணிந்து புருவ மத்தியிலே ஒரு போலி பொட்டு வைத்து பருவ உள்ளத்தை கவரும் செண்டு பூசி மேட்சுக்கு மேட்ச் அணிந்து சீவி சினுக்கெடுத்து சிங்காவ பொட்டிட்டு நாகரீகங்கிற பேர்ல வீதி உலவாதாங்க. இந்த மாதிரி இளைஞர்களை பார்க்கும் போதுதான் சார் எனக்கு சிரிப்பு வருது. தம்பி சொல்லுங்கக்கா. தலைவலியும் காய்ச்சலும் அவன் அவனுக்கு வந்தாதான் தெரியும். என் ஹாஸ்டல்ல காலேஜுக்கு எட்டு மணிக்கு போகணும்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏழு மணிக்கு தான் எந்திரிச்சு குளிப்பா, நான் மட்டும் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு குளிக்கணும். ஏன் தெரியுமா? இந்த ஆறடி கூந்தல் எப்போ காயிறது, நான் எத்தனை மணிக்கு காலேஜுக்கு போறது? சார் நான் என்ன சொல்லுவேன், இயற்கையிலே உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சுக்கிடுங்க. இப்போ எக்ஸாம்பிள், இயற்கையில நான் எவ்வளவு அழகா இருக்கேன் பார்த்தீங்களா? ஒரு சைடு பார்க்க அஜித் மாதிரியும், ஒரு சைடு பார்க்க விஜய் மாதிரியும், அப்படி கமலஹாசன் கலர்ல எவ்வளவு அழகா இருக்கேன். நிறத்தில் இருக்கலாம் கருப்பு, மேடைக்கென்று எனக்கு இருக்கிறது ஒரு பொறுப்பு. சார் இன்னைக்குள்ள நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு முதல் இடத்துல நல்ல பெருமையா இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்முடைய கலாச்சாரம். ஆனா இன்னைக்குள்ள இளைஞர்கள் நம்ம கலாச்சாரத்தை பார்த்தா சிரிப்பா வருது சார். சார் சுடிதார்ல ஒண்ணு உண்டு, துப்பட்டா. அத துப்பதான் செய்யணும். அந்த துப்பட்டாவை எப்படி போடணும்? இப்படி போடணும். நல்லா இருக்கா சார்? நல்லா பாத்து சொல்லுங்க சார். சரி சரி, இப்படி துப்பட்டா போடணும். ஆனா நம்ம பெண்கள் இளைஞர்கள் போடுவாங்க பார்க்கணும் துப்பட்டாவை, ஏதோ தேசிய அரசியல்வாதி மாதிரி. இன்னும் சில பெண்கள் போட்டிருக்காங்க சார், ஏதோ தமிழ்நாட்டு அரசியல்வாதி மாதிரி. அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பிள்ளைய பார்க்க, இப்படி கட்டிட்டு போவா சார், இந்த கோயில மத்தல் அடிக்க போகுமா, டண்டக்கு நக்கு டண்டக்கு நக்குன்னு. இதாவது பரவாயில்ல, இன்னும் சில பிள்ளைகள் கட்டிருக்கு பாருங்க, இப்படி கட்டிட்டு போகுது சார், ஏதோ ஓட்ட பந்தயத்துக்கு ஒரு மாதிரி. செலவா போட்டுக்கிடுவான் பாத்துக்கிடுங்க, இங்க கொண்டு என்ன கழுத்தை தானே மறைக்கணும் துப்பட்டா. ஆனா இன்னும் சில பெண்கள் இருக்காங்க, மானஸ்தி
கௌரிமான் பரம்பரை போடவே மாட்டான், தேவையே இல்லை. உடம்பு என்பது அவங்களோட பட்டா, அந்த துப்பட்டா அதை எங்க போட்ட உனக்கு என்ன? நான் கேக்குறேன், அவங்க எப்படி எப்படி எல்லாம் போடுறாங்கிறது இதையே நீ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா, நீ வேற வேலை எப்ப பாப்ப? சார், பெண்கள் எப்படி இருக்கணும், கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கணும். என்ன சில பொம்பளைங்க பார்க்கணும், நான் எங்க வீட்டுல ராணி மாதிரி இருந்தேன்பா, அங்க போய் பார்த்தா அவ சாணியல்லி தட்டிட்டு இருந்திருப்பா. இப்படி பீத்திக்கிட்டு இருக்காங்க சார் சில பெண்கள். சார், காதல் இன்றைக்கு இளைஞர்கள்ட்ட மேலான நோய் இந்த காதல்னா. காதல்னா அதுக்கு விளக்கம் என்ன தெரியுமா சார்? காத்திரு தல், தள்ளு வாங்கு. காத்திருந்து தள்ளு வாங்கிறதுக்கு தான் சார் காதல்ங்கிற விளக்கம். சார், காதல் பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு சொல்லல, நல்ல காதல் இருக்கு, நான் அந்த காதல சொல்லல சார். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது நாய்க்காதல், நாய்க்காதல், நாய்க்காதல். அந்த நாய்க்காதலா சார் என்ன சொல்லுவேன், இன்னைக்கு நம்முடைய கலாச்சாரத்தை போய் பார்த்தா தெரியும், சென்னை பீச்சில் பார்த்தா தெரியும். ஏன், எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க அந்த சொத்தவள பீச், அங்கே போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், நல்லா வெயில் அடிக்கும். அந்த வெயிலுக்குள்ள ஒரு கொடைக்குள்ள ரெண்டு பேரும் உட்காந்துக்கிடுவாங்க. அங்கே காதலனும் காதலியும் பேசிட்டு இருக்காங்க. காதலன் சொல்லுங்க, கண்ணே நான் உனக்காக என்னை 10 மாசம் சுமந்து பெத்தவங்களையே விட்டுட்டு வந்துட்டேன். உடனே அவ காதலி சொல்லுகா, நீதாவது பெத்தவங்களை தான் விட்டுட்டு வந்த, நான் 10 மாசம் சுமந்து பெத்ததுகளையே விட்டுட்டு வந்துட்டேன். இப்படி பார்த்த காதல் இருக்கு சார். சார், நான் சொல்லுங்க, வைரமுத்து என்ன சொன்னாங்க, காதலித்து பார் உன் கையெழுத்து நல்லா இருக்கும்னு. நான் என்ன சொல்லுகம்னா, காதலை விட்டு பார் உன் தலையெழுத்து நல்லா இருக்கும்னு நான் சொல்லுங்க சார். சார், இன்னும் சில இளைஞர்கள் நடிகருக்கு இடைக்க ஒருத்தன் குஷ்புக்கு கோயில் கட்டினாங்க, நல்ல வேலை அதை இடிச்சு போட்டான். இல்லைன்னா அவன் குஷ்பு திண்டக்க தோம் தோம், சுந்த திண்டக்க தோம் தோம்னு இருமுடி கட்டிட்டு அலைஞ்சிருப்பான். நான் ஒரு அண்ணன் கேட்டேன், அண்ணே இப்படி நடிகருக்குலாம் கோயில் கட்டியங்களேனே, இதெல்லாம் தப்பு இல்லையானேங்க. உடனே அவன் சொல்லுகான், திருமூலர் என்ன சொல்லியிருக்காது, இறைவன் தூணிலையும் இருக்காரு துரும்புலையும் இருக்காரு. ஆமாம், தூணிலையும் துரும்புலையும் இருக்கக்கூடிய அந்த கடவுள் இந்த குஷ்பு பிள்ளைக்கு மேலே கொஞ்சம் இருக்க மாட்டாதான்னு தான் நாங்கள் கோயில் கட்டினோங்கிறான். சார், இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் நடிகர் சங்க நடிகருடைய பிறந்த நாளுக்கு அன்னதானம் வழங்குவாங்க, ரத்த தானம் வழங்குவாங்க, நல்ல விஷயம்தான். நான் என்ன சொல்லுகம்னா, எவனோ ஒருத்தன் பிறந்த நாளுக்கு நீ ரத்த தானம் வழங்குக, எவனோ ஒருத்தன் பிறந்த நாளுக்கு நீ அன்னதானம் வழங்குக, உன் தாயுடைய பிறந்த நாளுக்கு செய்யடா, இல்ல உன் பிறந்த நாளுக்கு செய். எவனோ ஒருத்தனுக்கு போட்டோவை கட் அவுட் வச்சு இவன் மாலை போடுவான், உங்க அம்மாவை தினமும் கும்பிடு. சார், சில இளைஞர்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு மட்டும் வரல சார், கோபம் கூட வருது. சார், 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்காங்க அந்த தாயை அவன் பாதுகாக்கணும் சார். சார், முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து வெந்த மாவை தின்னா தன்னுடைய விரதம் முறிஞ்சு போயிடும்னு பச்சை மாவை தின்னு வளர்க்காங்க சார். அந்த தாயை பாதுகாக்கலாங்க இந்த இளைஞன். சார், இதை ஏன் சொல்லுகம்னா, தாயுடைய அருமை எனக்கு நல்லா தெரியும் சார். சார், எங்கள் அப்பா சரியான குடிகாரர், டெய்லி குடிச்சிட்டு குடிச்சிட்டு வருவாங்க சார், குடிச்சிட்டு குடிச்சிட்டு எங்கள் அம்மாவை நல்ல கொடுமைப்படுத்துவாங்க. என்ன வார்த்தையில் சார் ஒரு மகன் என்ன தன்னுடைய தாயை பற்றி என்ன வார்த்தையை கேட்கக்கூடாதோ, அந்த வார்த்தையெல்லாம் நான் எங்கள் வீட்டில் கேட்டேன் சார். எங்கள் அப்பா அப்படி என் கண்ணு முன்னாடி எங்கள் அம்மாவை கொடுமைப்படுத்துவாங்க. எங்கள் அம்மா தான் சார் எங்களை படித்து வளர்த்தாங்க, பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க, அவங்களும் முடியாமல் தீ வச்சு இறந்துட்டாங்க சார். சார், என் கண்ணு முன்னாடி நான் என் தங்கச்சி தம்பி மூணு எனக்கு என் கண்ணு முன்னாடி எங்கள் அம்மா தீ வச்சு இறந்து போனாங்க சார். சார், அப்போ என் எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க, நான் இந்த பக்கம் என் தங்கச்சியும் தம்பியும் ரெண்டு சைடும் பிடிச்சிட்டு இருக்கேன், எங்கள் அம்மாவை போய் காப்பாற்ற வாயில் என் தங்கச்சியும் தம்பி சின்ன பிள்ளைங்க விட்டு எங்கள் அம்மாவை பிடிச்சி கட்டி பிடிச்சிடுவாங்க. இந்த மாதிரி கஷ்டத்தில் நான் இருந்தேன் சார். சார், அம்மா இறந்து அப்படி உளுந்து கிடக்காங்க. எங்கள் அம்மா என்ன விஜயன் விஜயன் கூப்பிடும், விஜி விஜயன்னு இதாக கூப்பிடுவாங்க சார். அம்மா சொல்லுவாங்க, விஜி விஜி எனக்கு 1 ரூபாய் தண்ணி கொண்டு வாடான்னு. சார், அந்த 1 ரூபாய் தண்ணி கொடுக்க முடியாத பாவி ஆயிட்டேன் சார். எங்கள் அம்மாவுக்கு 1 ரூபாய் தண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா இறந்து போனாங்க சார். எங்கள் அப்பா அதுக்கப்புறமாவது எங்களை நல்லா பாதுகாப்பாங்கன்னு பார்த்தோம் சார், அதுக்கப்புறமும் எங்கள் அம்மா பாதுகாக்கல. எங்கள் அம்மா இறந்த 5 மாசத்துலேயே எங்கள் அப்பா ஒரு கொலை செஞ்சுக்கிட்டு ஜெயிலுக்குள்ளே போயிட்டாங்க சார். சார், அதுக்கப்புறம் என்னை கிளாஸில் சில இளைஞர்கள் என்னை எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா சார், கொலகாரனுடைய மகன்.
என்ன கொலகாதனுடைய மகன் கொலகாதனுடைய மகன் சொல்லும்போது என் மனசு எந்த அளவு துடிச்சிருக்கும் சார். என்ன அனாத அனாதன்னு சொல்லும்போது என் மனசு எந்த அளவுக்கு துடிச்சிருக்கும் சார். நாங்கள் மூணு பேரும் அன்னைக்கு அனாதையாக நினைக்கும் போது எங்கள் பெரியம்மா தான் எங்களை எடுத்து வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் கூட என்ன நல்லா படிக்க வச்சாங்க, வேண்டாம் படிக்கக்கூடாது, நீ படிக்கிறதா இருந்தால் இந்த வீட்டில் இருக்காத, வேலைக்கு போன என்னை வெளியே வளர்த்திட்டாங்க சார். நான் ஆனாலும் மனம் தளரல் சார். கோயம்புத்தூரில் வேலை பார்த்தேன், பெங்களூர்லாம் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் சேர்த்து வச்ச பணத்தில் நல்லா படித்தேன் சார். 10ஆம் வகுப்பில் 438 மதிப்பெண் எடுத்தேன் சார். நான் இதுவரைக்கும் நான் 4 கலெக்டர்ஸ் அவார்டு வாங்கியிருக்கேன் சார். எங்கள் அம்மா அப்பா இல்லை சார், நான் இன்னைக்கு 2 மினிஸ்டர்ட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். கோண கவர்மெண்ட் பாலிடெக்னிக் கவுன்சிலிங் போட்டேன், அங்கே கூட எனக்கு மெரிட்டில் இடம் கிடச்சிட்டு சார். அங்கே கூட எனக்கு மெரிட்டில் இடம் கிடச்சிட்டாரு. நான் எங்கள் பெரியம்மாட்ட சொன்னேன், பெரியம்மா எனக்கு இடம் கிடச்சிட்டு ஃபீஸை கூட நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு யார்ட்டையா கடன் வாங்கியாவது கட்டிக்கிடுவேன், எங்களுக்கு 3 நேரம் சாப்பாடு மட்டும் போடுங்க பெரியம்மா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு கூட எங்கள் பெரியம்மா என்னை சம்மதிக்கலை. நீ படிக்கிறதா இருந்தால் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எங்களை விதட்டி விட்டாங்க சார். அன்னைக்கு போனேன் ஒயின் ஷாப்பில் படிச்சுட்டு ஒயின் ஷாப்பில் கூட வேலை பார்த்தேன் சார். கொடுங்க. அதிகாரிகள்லாம் மோசமானவங்க மோசமானவங்கன்னு, ஆனால் ஒரு சில நல்ல அதிகாரி கூட இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க சார். அவங்கள நான் கண்டிப்பாக தலை வணங்கணும். எங்கள் அதிகாரி டிஆர்ஓ ஜோதி நிர்மலா எல்லாருக்கும் தெரியுமா. நான் சொன்னேன் அவங்க அம்மாட்ட என் கஷ்டத்தை சொன்னேன், எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்டலில் கவலைப்படாதப்போ நான் உனக்கு இடம் வாங்கிட்டு தான். அந்த அதிகாரி ஜோதி நிர்மலா மேடம் இப்போ உள்ள கலெக்டர்கிட்ட சொல்லி எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்டலில் இடம் கிடச்சிருக்காங்க சார். எல்லா மாணவர்களுக்கும் எங்கள் ஹாஸ்டலில் தங்கக்கூடிய மாணவர்களாக நினைப்பாங்க, எப்போ நம்ம ஹாஸ்டல் அடைக்கும் அடைக்கும் வீட்டுக்கு போகலான்னு. ஆனால் நான் இது நாள் வரைக்கும் என் மனசில் எப்படின்னு சிம்மாசன் நினச்சிட்டு இருக்கேன், எப்போண்டா ஹாஸ்டல் அடைக்கக்கூடாது அடைக்கக்கூடாதுன்னு. ஏன்னா அடைச்சாங்கன்னா எனக்கு வெளியே போய் தங்கிறதுக்கு வேறு இடம் கிடையாது சார். அந்த நிலைமையில் படிச்சுட்டு இருக்கேன் சார். சார் எஜுகேஷன் லோனுக்கு போட்டால் அங்கே லோனு கிடைக்கல, கேட்டால் அனாதை எங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது. இதை ஏன் நான் சொல்லுகம்னா, இன்னைக்கு அம்மா அப்பாவுடைய ஆதரவு இல்லாமல் நான் இவ்வளோ முயற்சி பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு அம்மா இருந்தும் அப்பா இருந்தும் அன்பு இருந்தும் பாசம் இருந்தும் சில இளைஞர்கள் தவறான வழிக்கு போயிட்டு இருக்காங்க சார். இந்த இளைஞர்களை பார்க்க எனக்கு சிரிப்பு மட்டும் வரல சார், அழுகையே வருது சார். ஆனால் விஜய் என்ற உன்னை போன்ற இளைஞனை பார்த்தால் எனக்கு சிரிப்பு வரவில்லை. நீ எல்லாரையும் சிரிக்க வைத்தாய், கடைசியில் கண்ணீர் சிந்த வைத்து விட்டாய், சிந்திக்க வைத்து விட்டாய். நீ அனாதன் கஷ்டப்படாத, நிச்சயம் அரட்டை அரங்கம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனித நேயம் படைத்த இதயங்கள் இருக்கும் வரை நீ வாழ்க்கையில் அனாதை இல்லை. என்னன்னா இளைஞர்கள்லாம், அந்த இளைஞர் பேசினாரு, எல்லாம் போதையை தேடி போறான்னு, பெண்களை பாவிகளை தேடி ராணியாக குயின் என்று நினைத்து ஒயின் ஷாப்பை தேடி அலையக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு ஒயின் ஷாப்ல கிளாஸ் கழுவி கூட புடைச்சு நாம் படிப்பன்னு சொல்லக்கூடிய இந்த இளைஞன் இருக்கிறது இந்த நாட்டில் தான். இப்படிப்பட்ட இளைஞனை நினைச்சினா பெருமையில் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன். இந்த இளைஞனுடைய வாழ்க்கையிலே அவர் படித்து மேலே முன்னேறி வருவதற்காக 10,000 ரூபாயை இந்த காசோலையை மனதார பி.சி. முருகன்